Hello friends, in this video, we will see prawn fried rice. So, prawn first clean the prawn masala first. Prawn 65 is fried rice. So, first masala is the chili powder. Cashmere chili powder is added to the color. Normal chili powder na use panirken adukapra melagu thool oru spoon adukapra ara spoon vandu garam masala add panirken so adukapra vandu jeeragam vandu light ah nuniki potruken ungalukku jeeraga thool irundhuchna adhu oru ara spoon skip panama seithukonga the prawn 65 ku taste kudukadhu indha jeeraga thool da adukapra adukku theviyana alavu uppu potukonom appra vandu konjama oru 1/2 spoon alavukku corn flour add panikonga. So, இதெல்லாம் நல்லா mix பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வெச்சிடுங்க ஒரு 10 நிமிஷம் ஊறناவே போதும் இல்ல உடனே பண்றதனால ஓகே தான் கொஞ்ச நேரம் ஆனனும் நம்ம எண்ணெய் எல்லாம் அடுப்புல ஊத்தி நல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடலை பருப்பு வந்து மிக்ஸில அடிச்சு போட்டுங்க கடலை மாவு இல்லன்னு சோ நீங்க அது வந்து பொரிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அதுக்கு அப்புறம் கடாய் வச்சி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிரான் வந்து அப்படியே எடுத்து போட்ற கூடாது ஒரு ஒரு பிரான் எடுத்து தனி தனியா போடுங்க அப்பதான் வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்லா தனித்தனியா இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்க ஒண்ணா போட்டு அதை அப்படியே எடுத்து திரும்பி பிரிக்கிறது பிரிச்சோம்னா அது நல்லா இருக்காது மசாலா வந்து உதிரிடும் ஸோ தனித்தனியா போட்டு நல்லா சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலா நான் போட்ட மசாலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மசாலா உதிரவே உதிராது சூப்பரா பிரான் 65 நீங்க வந்து பிரான் 65 தனியா பண்ணாலும் இதே மசாலா ஆட் பண்ணி பண்ணுங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் அன்னைக்கு வந்து பிரான் 65 அன்னைக்கு பிரான் பொரிக்க பொரிக்க எடுத்து வச்சுட்டே இருக்கேன் பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அவ்வளோ அடிப்பொலியா இருக்குது டேஸ்ட் ஸோ மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும் நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணல அதனால கலர் வந்து இப்படியே இருக்கு நார்மலாக இருக்குது ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது மறக்காமல் இந்த 65 ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்க மசாலா இங்கே கொஞ்சம் கூட உதிரல அப்படியே ப்ரான்ல நல்லா மசாலா இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முட்டைக்கோஸ் கேரட்டு புதினா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு வந்து பூண்டு போடுங்க ஸோ அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஸோ இது எல்லாமே தான் ரெடியாக இருக்குது ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு முட்டையையும் பூண்டையும் அதில் போட்டுட்டேன் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கல ஸோ பூண்டு போட்டு அதுக்கப்புறம் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் தனியாக கூட முட்டையை ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படியே பண்ணிட்டேன் பூண்டையும் முட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி வந்து முட்டைக்கோஸ் கேரட்டு அதுக்கப்புறம் புதினா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் முட்டையை வந்து ஓரளவுக்கு வேக வைங்க ரொம்ப போட்டு வறட்டு வறட்டுன்னு வறட்ட வேணாம் கொஞ்சமாக போட்டு முட்டையை வந்து இதை ஃப்ரை ஆனணும் லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா மசாலாலாம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ரைஸ்லாம் போட்டு பெரட்டுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் அளவுக்கு பண்ணிங்கன்னா அது கடைசியில் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ப்ரான் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா 65 அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்பி நான் காரத்தூளும் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் தான் ஸோ சோயா சாஸ் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வச்சிங்களா நீங்கள் கடையிலலாம் போயிருந்தால் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இதே மாதிரி தான் சிக்கனை நம்ம பொரிச்சு ஆட் பண்ணுவோம் அதே மாதிரியே நான் வந்து ப்ரானில் பண்ணிவிட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது அரிசி வந்து நீங்கள் சாதம் வடிக்கும் போது வந்து நல்லா அழியக்கூடாது நல்லா பதமாக இருக்கும் போதே வடிச்சுட்டு நான் பண்ணிங்கன்னா அது மாதிரி நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலலாம் வாங்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரான் ஃப்ரைட் ரைஸு எனக்கு ரொம்பவே பிடிச்சது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்